ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர். இது சாய் கேமிங் ஸ்டுடியோ, நான் உங்கள் சாய். இது எபிசோட் நம்பர் 11. ஸோ 11 எபிசோடு நம்ம இந்த கேம் வந்து கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரியே மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இப்போ மழை சீசனில் ஏதோ லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு. அங்கங்கே வானம் வந்து திட்டு திட்டாக காற்று வர பலமாக அடிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம கேபின்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சவுண்டு மழை பெய்கிற சவுண்டு, அது என்னென்னா வந்து ரியலிஸ்டிக் ரெயின் மாட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ மழை காலன்றதுனால கொஞ்சம் மழை ஃபீல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. கண்ணாடியெலாம் பயங்கரமாக மழை பெஞ்சு கொட்டி அந்த சவுண்டு வந்து உண்மையாகவே ட்ரக்குக்குள்ளே இருந்து ட்ரக்குக்குள்ளே மழை பெஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சவுண்ட் இருக்குது. ஸோ கடகடன்ட்டு நான் கொஞ்சம் ரீகால் பண்ணுறேன். என்னென்னா லாஸ்ட் எபிசோடு வந்து நம்ம வந்து சால்ட் லேக் சிட்டியிலேருந்து வெர்னாலில் இருக்கிற கேலனுக்கு வந்து இங்கே வந்து டெலிவரி பண்ணோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து நான் எபிசோடை என் பண்ணேன். ஸோ இங்கேருந்து நான் பார்த்தேன்னா ஒரு கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா 4 hours தான் ரெஸ்ட் டைம் இருந்தது. ஸோ எந்த பெரிய ஜாபும் பண்ண முடியாதுன்றதுனால நான் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த ரெஸ்ட் ஏரியாவுக்கு போயிட்டு தூங்கிட்டேன். ஸோ தூங்கி பார்த்தீங்கன்னா டைம் இப்போது விடியகாத்தாலன்றேன் காலையில் 11:14, இது ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் ஆக போகுது. ஸோ இப்போ கடகடன்னு நம்ம எங்கே போகலான்றத ஒரு ஜாப் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த எபிசோட் ஆரம்பிக்கலாம். ஜாப் மார்க்கெட் எக்ஸ்லேவ் கான்ட்ராக்டில் என்ன இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்லேவ் கான்ட்ராக்டில் நான் இப்போ எங்கே போகணுன்றேன், மேபி நம்ம வந்து மாப் சிட்டி போகலாம். ஏன்னா அப்போ தான் இந்த சைடு இருக்கிற ரோடை வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கவர் பண்ண முடியும். ஸோ யூடாக் தான் எல்லாமே இருக்குது. ஓடிஜன் போகுது, ஆக்டென் போகுது, இதுவும் ஆக்டென் மாப் ஒன்று போகுது. மாப் வந்து சாண்டு, 7000 ருபீஸ், $27 வந்து நமக்கு பர் மைலுக்கு தராங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக மேபி நம்ம 47, 46, 45, 33 மேபி நம்ம ஆக்டென் கூட போகலாம். ஏன்னா நம்ம பே வர அதிகமாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். இது ப்ரைஸ்லாம் வேணாம். ஒன்று நம்ம சாண்ட் எடுத்துக்கிட்டு மாப் போகலாம். அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த $47 per mile கொடுக்குற இந்த ஜாப் எடுத்துக்கலாம். என்னென்னா லாங் ஹார்வெஸ்டர். எத்தனை டன்னு இது? என் டன்னு தான் முக்கியம். போட்டிருப்பாங்களே இங்கே டன்னு எவ்வளோன்ட்டு. சரி ஓகே, நம்ம எதுக்கும் ஜாப் மார்க்கெட்டும் ஒரு வாட்டி போய் பார்த்துடலாம். ஓ, சால்ட் லேக் சிட்டி 85 டன்லாம் சத்தியமாக நம்ம வண்டி இழுக்காது. இது வந்து ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் டிஎல்சினால இந்த ஜாப் நமக்கு வருது. பார்த்தீங்கன்னா வந்து ஹால் ட்ரக் சேசிஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸ், 27 inch x 20 inch x 13 inch, அதாவது ஹைட்டு லென்த்து வித்து எல்லாமே அதிகமாக இருக்குது. ப்ளஸ் 85 டன்னு நம்ம வண்டி சத்தியமாக இழுக்காது. மேபி இதை ட்ரை பண்ணலாம், ஏன்னா 22 டன் கண்டிப்பாக இழுக்கும். ஆனால் இது எல்லாமே சால்ட் லேக் சிட்டிக்கு போகிறதுனால நம்ம இன்னொரு நாளைக்கு ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி பார்க்கலாம். ஸோ நம்ம டைனமேட் மாப் வெர்னால் டு மாப் 79 கொடுக்குறாங்க. $79 per mile, நமக்கு $21 சம்பாதிக்கலாம். டைனமேட்னால பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அசடஸ் கிளாஸ் 1 நம்ம அன்லாக் பண்ணோம். அதனாலே அப்போ
அதனாலையும் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா. அது மட்டும் இல்லாமல் நம்ம இம்பார்ட்டன்ட் டெலிவரி வேறு நம்ம அன்லாக் பண்ணோம். அதுக்கும் ரெண்டுமே சேர்த்து நமக்கு நமக்கு $79 நமக்கு வந்து பர் மைல் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தா $21,620 கிடைக்குது, ஜஸ்ட்டு 263 மைல் தான். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஜாப் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எங்கே நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னா, செம்ஸ்லேருந்து கோஸ்ட் லைன் மைனிங் எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது வெர்னால் செம்ஸ் கம்பெனியிலேருந்து மாபில் இருக்க கோஸ்ட் லைன் மைனிங் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஆஃபர் எக்ஸ்பயர் வந்து 5 இயர்ஸ் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படிதோ பக்கத்து தான் இருக்கும், கடகடன் போய் எடுத்துருவோம். ஸோ 23 டன்னு அதுவும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நல்ல ஜாப் கைஸ். ஓ, இன்ஜின் ஆன் பண்ணோம். ஓகே ஓகே, நம்ம அப்படியே இது போட்டுக்கலாம், வைப்பர் போட்டுக்கிட்டு 37, அதாவது 30 மைல்ஸ் இருக்குது. எங்கே இருக்குது 30 மைல்ஸ்? ஓ, உள்ளே இப்படி போகணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, கண்ணாடியில் பார்க்கவே முடியல. அப்படியே பெட்ரோல் ஃபுல்லாக தான் இருக்குது, இருந்தாலும் பெட்ரோல் போட்டுக்கலான்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக 230 மைல்ஸ் வரும். இருந்தாலும் லைட்டாக ஃபில் அப் பண்ணிக்கலாம். ஸோ மழை டைமு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டியை டிரைவ் பண்ணணும். ஓகே, வண்டியில் ஆஃப் பண்ணியாச்சு. கடகடன்னு பெட்ரோல் போட இருக்கும், கம்மியாக தான் கேலன் ஃபில் ஆகும். இருந்தாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கிறது பெட்டர்னால நான் இப்போ ஃபில் பண்ணுறேன். ஜஸ்ட் 32 கேலன் தான், $95, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. லைட்டு லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கடகடன் போக பார்க்கணும். கார் இல்லை. ஸோ ஸ்பீட் லிமிட் 65, தாராளமாக 65 ஸ்பீட் லிமிட்டில் போகலாம் நம்ம. ஸோ இப்போ தான் நம்ம ஆக்சுவலாக வெர்னால் சிட்டியை வந்து டிஸ்கவர் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன், ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கவர் பண்ணல. ஓகே, நம்ம எவ்வளோ ஜாப்பு அதிகமாக நம்ம பே பண்ணுவோம்னு நான் எதிர்பார்க்கவில்லை, அதுவும் இந்த இயர்லி ஸ்டேஜில். கண்டிப்பாக நமக்கு $20,000 நமக்கு பேனா ரொம்ப பெரிய விஷயம். அதான் நம்ம வெர்னால் ரீச் ஆகிறோம். ஸோ நம்ம லெஃப்ட் லைனில் போகணும். டிஸ்கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். 35 மைல்ஸ் தான் ஸ்பீடு, 25 மைல். அப்பா, ஸ்பீட் லிமிட்ல கொஞ்சம் உஷாரா போகணும். ஒரு சவுண்டு கிங்கின்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அது என்னென்னா நம்ம லோன் அமௌண்ட்டு.
எடுத்துட்டாங்க. ஸோ 24,000 நம்ம பேங்க்ல இருக்கு. இப்போ நம்ம இந்த ஜாப் பண்ணோம்னா நம்ம கிட்ட 40,000 கிட்ட வரும். மண்ணு ரோடு தான் அதிகமா இருப்பா இந்த இடத்துல, இந்த சிட்டியில ஜாப் டெலிவர் பண்ண இடத்துலயும் மண்ணு ரோடு தான், பிக்கப் பண்ற இடத்துலயும் மண்ணு ரோடு தான். ஓகே, நம்ம ஜாப் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ மழை லைட்டாக விட்டுருக்கு. எங்கப்பா ஜாப் அக்செப்ட் பண்ணுற இடம்? இடமே ஜாப்லாம் பிக்கப் பண்ணுற இடமே வித்தியாச வித்தியாசமாக இருக்குது. ஜாப் பிக்கப் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, ஜாப் டெலிவர் பண்ணுற இடமா இருந்தாலும் வித்தியாசமாக இருக்குது. இது மாதிரி தான் இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். ஓகே வந்தாச்சு, நம்ம டைனமைட் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே எங்கேயும் இருக்குது. ஓகே லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கிங் பிரேக் போட்டாச்சு. இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு, சரி இன்ஜின் ஆஃப் பண்ணிடக்கூடாது, சரி இருந்தாலும் விடுங்க. ஓகே இது பிக்கப் பண்ணிக்கலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா ப்ரைஸுக்கு போகுது, ப்ரைஸுக்கே வந்து கம்மி தான். ஆனால் இங்கே பார்த்தீங்களா ஏன் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுனா, இது சும்மா வந்து ஈஸியாக கொடுத்துடல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹசார்ட் கிளாஸ் வந்து கிளாஸ் 1 அன்லாக் பண்ணதுனாலையும் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் டெலிவரி அன்லாக் பண்ணதுனால தான் இந்த ப்ரைஸ் நமக்கு. எங்கே நம்ம ட்ரக்கு? சரி எங்கே நம்ம ட்ரெய்லரு? எதுப்பா நம்ம ட்ரெய்லரு? ஆக்சுவலாக இதுதான் நான் நினைக்கிறேன். ஆமாம் பாத்தீங்களா, நான் கொஞ்சம் ஸ்பீடா எடுத்துட்டு போனாலுமே பிரச்சனை தான். டமல் டமல் டேமேஜ் ஆயிடுச்சு 2% ட்ரக்கு. சோ ஓகே ஓகே ஃபஸ்ட் கியர் போட்டு பின்னு கரெக்டாக உட்காந்துருக்கா செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கியர் போட்டிருக்கா? போட்டிருக்கு. ஓகே கரெக்டாக பின்னு உட்காந்துருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறேன். லைட்டு இஞ்சி வெளியே வந்துட்டு ஓகே கப்ளிங் பண்ணிட்டேன். ரைட் மறுபடியும் போயிட்டு செக் பண்ணிக்கணும் எல்லா லைட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்றது. ஓகே எல்லா லைட்டும் ஒர்க் ஆகுது. ஓகே ஏன் இந்த மாதிரி செக் பண்ணுறோன்னா, ஒரு வாட்டியும் நம்ம வண்டியை வெளியே எடுக்கும்போது வண்டியை வந்து ட்ரக்கில் ஐ மீன் ட்ரெய்லர் பிக்கப் பண்ணும்போதோ எல்லா ட்ரக் டிரைவர்ஸும் பண்ணுறது தான் இது. அவங்க டயர் மொதல் கொண்டு செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக டயர்லாம் இங்கே செக் பண்ண அவசியம் இல்லை நமக்கு. டபுள் ட்ரெய்லர் எவ்வளோ பெருசு பார்த்துங்க. ஒரு கடந்த ஒரு 2 எபிசோடாகவே வந்து நான் இந்த மாதிரி லாங் ட்ரெய்லர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வர ஜாப்பு நமக்கு அப்படி தான் வருது. அதை நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி செக் பண்ணி தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க போகிறது வந்து ஒரு பெரிய அவங்களுக்கே வந்து டேஞ்சரான ஒரு கார்கோஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க. எதனா ஒரு சின்ன டயர்லேயோ ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு பெரிய ஆபத்து. ஸோ அவங்க ஒரு வாட்டி வண்டி எடுக்கும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லாம் செக் பண்ணுவாங்க. ஏர் ஃபில் ஆயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு.
ஸோ அது அது அதை மாதிரி இல்லாமல் கொஞ்சமாச்சும் நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணுறேன். ஓகே, நம்ம சூப்பர் ஜாப் பிக்கப் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் இருக்கிற ஜாபாக பார்த்து பிக்கப் பண்ணியிருக்கோம். ஓகே, ரோடுக்கு வந்தாச்சு. இந்த ரோடு எங்கே போகுது? வீடியோ ஆரம்பிக்கும் போது மழை பெய்யுது, அது கொஞ்ச தூரம் ப்ரோக்ரஸ் பண்ணி மழை ஸ்டாப் ஆயிடுது. திருப்பி வந்த ரூட் வரைக்கும் வந்துட்டு, ஆனால் இங்கே ரோடு போகுது பார்த்தீங்களா, லெஃப்டில் போகிற மாப் ப்ரைஸ் போகிற ரூட்டில் நம்ம மாப் போகிறோம். ஸோ ஆப்வியஸாக நம்ம வந்து வி ஆர் கோயிங் த்ரூ ப்ரைஸ் அந்த டவுன் வழியாக மாப் இதுக்கு போகிறோம். ஸோ இங்கே இருக்குது காஸ்ட்யூம் சாரி என்னது கோஸ்ட்லைன் மைனிங் கம்பெனி இங்கே இருக்குது. ஸோ 253 மைல்ஸ், 4 hours 48 minutes ஜேர்னி. ஸோ கடை கடை நம்ம போய் ஃபினிஷ் பண்ணலாம், யாரும் இல்லை. பெட்ரோல் போட்டதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி வண்டி எடுக்கிறதுக்கு மாதிரி பெட்ரோல் போட்ட மாதிரி எல்லாம் செக் பண்ணிட்டு மேலேருந்து பா ஒன்றுமே தெரிலப்பா, இந்த சைடு வண்டி வருதா இல்லையாட்டு. இந்த ட்ரக்கு இந்த ட்ரெய்லர்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன், கொஞ்சம் ஸ்லோ. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு வாட்டி நம்ம ட்ரக்கு கேஸ் ஃபில் பண்ணியிருக்குமா டீசல் ஃபில் பண்ணியிருக்குமான்னு ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த டெலிவரி செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்ததுன்னா அங்கேயே பக்கத்துலேயே கேஸ் ஃபில்லப் பண்ணிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நம்ம அப்படியே ஞாபகம் இல்லாமல் ஆகிடுது. அப்புறம் வந்து நம்ம ஞாபகம் இருக்கும்போது பார்த்தா பெட்ரோல் பங்கே இருக்க மாட்டேங்குது. 55 ல 65 மாறப்போது ஸ்பீட் லிமிட். நல்லா கோல்டு பிடிச்சிருக்கு கைஸ், கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருந்தாலோ இது பண்ணாலும் மன்னிச்சுக்கோங்க, எனக்கு கோல்டு பயங்கரமாக பிடிச்சிருக்கு. எங்க போகுதுன்னு தெரியல, மேபி அடுத்த எபிசோட்ல வந்து நான் ட்ரக்கு மாத்திடுவேன், மாடர்ன் ட்ரக்கு யூஸ் பண்ணலான் இருக்கேன். அதுவும் எனக்கு பிடிச்ச ட்ரக் ஒன்று, நான் அதை வந்து அடுத்த எபிசோட சொல்றேன். அடுத்த எபிசோட்ல அது அந்த அந்த மாடு வந்து ஸ்டேபிளா இருந்ததுன்னா கண்டிப்பா அடுத்த எபிசோடு வந்து நம்ம வேற ட்ரக் தான் யூஸ் பண்ணுவோம். வந்து டைனமிட் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, அதனால தான் நமக்கு இவ்வளோ பே கொடுக்குறாங்க. பே வந்த காரணம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது கொஞ்சம் அசடஸ் கார்கோன்றதுனால லைட்டாக ஒரு தீப்பொறி பட்டால் போதும் மொத்த ட்ரக்கும் விடிச்சு செதறிடும்.
ரொம்ப உஷாராக போகணும். அதே நேரத்தில் ரொம்ப ஷேக் பண்ணக்கூடாது, ட்ரக்கை எல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக போகணும். அமெரிக்கன் ட்ரக் சிமிட்டர் வாங்கி விளாண்ட இது வரைக்குமே எனக்கு எப்பவுமே வந்து போர் அடிக்காத ஒரே கேம் இதுதான். எப்பயாவது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வேணும் அப்படின்னா டக்குன்னு இந்த கேமை போட்டு டக்குன்னு ஒரு விளையாட ஆரம்பிச்சேன்னா எல்லா இடத்துலேருந்து எனக்கு என்னுடைய பிஸி இதில் மனக்குழப்பத்தில் இந்த கேம் விளாண்டனா எல்லாமே ஃப்ரீ ஆகிடுது எனக்கு. ஸோ அப்படிப்பட்ட கேம் தான் இது. பிடிச்சிருந்தா கேம் ஸ்டீமில் வாங்கி, ரொம்பலாம் ப்ரைஸ் இல்லை, ஒரு டீசெண்டான ஒரு நார்மல் ப்ரைஸ் தான். உங்களுக்கு மொத்தமாக இருக்கிற டிஎல்சி எல்லாமே சேர்த்தா கூட, ஏன்னா இப்போ நான் அவங்க இப்போ ஆஃபர் போட்டுட்ருக்காங்க, எப்படியாலும் மொத்த டிஎல்சிலாம் சேர்த்து கூட உங்களுக்கு 2000 ருபீஸ் உள்ளே வாங்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கேமை. ஸ்லோ பண்ணேன், ஒரு வார்னிங் போர்டு வைப்பாங்க எப்பவுமே, இன்னும் கொஞ்சம் இன்னொரு 500 மீட்டரில் வந்து நமக்கு ஸ்பீட் லிமிட் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே ரோட் சைன் ரொம்ப முக்கியம், எப்பவுமே ரோட்டில் போகும்போது கொஞ்சம் ரோட் சைன்ஸ்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வண்டியை ஓட்டணும். ஆனால் நம்ம ஊரில் பாதி ரோடில் போர்டே இருக்காது, அப்படி போர்டு இருந்தாலும் எதனா ஒரு பேப்பரை போட்டு போஸ்ட் ஓட்டு வச்சுருப்பாங்க. பண்ணிடலாம் இப்போவே இந்த லைனுக்கு போகணும். ஓகே, போட்டாச்சு சிக்னல் நமக்கு. அங்கிருந்து மாப் போனோம், அதான் இது பேர் தான் ஸ்டாபரி ரிவர் நினைக்கிறேன். ஏன்னா போனாடி நம்ம உள்ள என்டர் ஆகும்போது இந்த ரிவர் இருந்துச்சு, ஸ்டாபரி ரிவர். ஓகே, 55 ஸ்பீட் லிமிட், இப்போதான் 40. ட்ரக்கை நம்ம அப்டேட் பண்ணுற வரைக்கும் ஸ்பீடில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கம்மியாக தான் ஆகும் நமக்கு, ஏன்னா ரோட்டில் வந்து ஏத்த இறக்கம் ரொம்ப வரும். ஒரு வாட்டி வந்து ஸ்பீட் கம்மியாகவும் அதிகமாகவும் என்னப்பா ஆக்சிடெண்டா சொல்லவே இல்லை. என்ன போட்டிருக்கு, என்னமோ போட்டிருக்கு, கவனிக்கல.
நிறைய சீனரி செமையா இருக்கு. ஆனா இங்க அமெரிக்காவில் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் மாறும், ஸ்பீட் லிமிட்லேருந்து எல்லாமே மாறும். நம்ம ஊர் மாதிரி இல்லை, நம்ம ஊரில் த்ரூ அவுட் இந்தியா வந்து நம்ம போகிறவர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு ஒரு டிராஃபிக் ரூல்ஸு, ஸ்பீட் லிமிட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டணும் எல்லோரும். அதுவும் இந்த மாதிரி ட்ரக் டிரைவர்ஸ் தான் வந்து அப்படியே போ, அவங்க அவங்க தான் ஆஃபன் அடிக்கடிக்கு வந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போவாங்க, அவங்களுக்கு தான் பிரச்சனையே அதிகமாக. ஸ்பீட் லிமிட் 40 வந்துச்சு. ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பீடாக அப்படியே 40 20 காச்சு பார்த்தீங்களா, 20 ஸ்பீட் லிமிட்லாம் இவ்வளோ ஸ்லோவாக போக முடியும். இங்கே இப்போ தான் நம்ம 20 வந்திருக்கோம். ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது ஸ்பீட் லிமிட்? அட்லீஸ்ட் 25 இருக்கலாம். ட்ரெயின் கிராசிங் பிரைஸ் ரிவர். ஓ, இது பேர் தான் பிரைஸ் ரிவர். அதாவது அந்த ஊருக்கு பிரைஸ் பேர் வச்சுருக்காங்க போல. ஓ, ரோடு செமையாக இருக்கு, நல்லா சீனிக் ரூட் இருக்கு. ஸோ ரைட்டில் போனால், ஓ ரைட்டில் போனால் வேறு ரூட்டு போகுது, ஸ்ட்ரைட்டாக போனால் பிரைஸு. ஓ, ரோடு வந்து இன்டர்லாக் இன்டர்சேஞ்ச் ஆகுதா? எப்படி போகுது? ரெண்டு ரோடு, ஓ ரெண்டு ரோடு வருது. ஒரு ரோடு வந்து ப்ராவோ ப்ரோவோ போகுது இன்னும் ப்ரைஸ்லேருந்து. நம்ம இப்படி வந்திருக்கோம். ஸோ ஓகே, புரிஞ்சு. ஸோ நம்ம போக வேண்டியது வந்து லெஃப்டில், யாரும் வரல. ஓல் ஜனமும் இருக்குது. வே ஸ்டேஷன் நம்ம பாஸ் பண்ணலாம், நமக்கு வந்து கிரீன் தான் வந்துருக்கு. ஸ்பீட் லிமிட் 55. ரோடு போகுது. ஓகே, நம்ம பிரைஸ் ரீச் ஆயிட்டோம். ஸ்பீட் லிமிட் 60, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனாலயா ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கு, ஆனால் என்னன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியல.
வேணால் அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ கரெக்டாக வந்து நம்ம ப்ரைஸ் தாண்டிட்டு இருக்கோம், ப்ரைஸ் சிட்டியை. எதிர்க்க ஸ்பீடாக வந்து இன்டர்செக்ஷனில் ஜாயின் ஆகுறானே, இந்த ஸ்பீடில் ஜாயின் ஆகுறீங்களா நீங்கள்? மாப் கிட்ட தான் ரொம்ப ஷார்ட் ஜர்னி. ஆனால் நம்ம வந்து அதிர்ஷ்டவசமாக அவங்க பே அதிகமாக கொடுத்துருக்காங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம லெஃப்ட் லைனில் போயிடலாம், ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். கரண்டாக வந்து ப்ரைஸ் சிட்டியை தாண்டிட்டு இருக்கோம். என்ன பட்டி ஸ்பீடாக போகிற பாருங்க, ஆனால் பார்த்தா ஸ்பீடோ மீட்டரை பார்த்தா 40 கிலோமீட்டரில் போயிட்டு இருக்கோம். யூடாக் மேப்பை பார்த்த வரைக்கும் எனக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டு, செம்மையாக மேப் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு ட்ராபேக்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, சிட்டிஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ட்ரைவ் பண்ணுறது, ஆக்சுவலாக மூணு ட்ரைவில் நம்ம பாதி யூடாக்கை கவர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா. இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடு, இதுக்கு மட்டும் 2 எபிசோடு, இதோ இந்த எபிசோடு சேர்த்தா மொத்தம் 3 எபிசோட்லேயே நம்ம வந்து பாதி யூட்டாக வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப கொஞ்சம் சின்னதாக ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி அவங்க எஸ்சிஎஸ் ரெடி பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேப் இதுதான். ஆனால் ஆரம்பிக்கிற இடத்துல முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, வேறு ஒன்றும் கிடையாது, அது மட்டும்தான் ட்ராபேக்கு. மற்றபடி சூப்பராக இருக்கு மேப். ஏதோ ஸ்பீடாக போய் திரும்பக்கூடாது வண்டியை. ஓ மை காட், பார்த்தீங்கன்னா லைட்டாக வண்டி ஷேக் ஆச்சு பார்த்தீங்களா. ரொம்ப ஸ்பீடாக போய்ட்டு நான் டேர்ன் பண்ணிட்டேன். அதுவும் ட்ரக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பேக்கில் இருக்குது நமக்கு 23 டன்னு. ஸோ அப்படியே நம்மளை புரட்டி போட்டுரும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, நான் டேர்ன் பண்ணும்போது லைட்டாக அப்படி ஒரு ஷேக் ஆச்சு வண்டி. ரைட்டில் சலீனா, ரைட்டில் கிராண்ட் ஜங்ஷனா, ஒருட்டி மேப் செக் பண்ணிக்கிறேன். ரைட்டில் எங்கே போகுது? ஆமாம், சலீனா சிட்டிக்கு போகுது. கொஞ்சம் தூரம் தான் நம்ம. பாருங்கள் மறுபடியும் ரோட்டை பார்க்காம வேடிக்கை பார்த்து வண்டியை விட்டுருவோம் போல இருக்கு. எங்கேயாவது ஒரு போன எபிசோடில் ஒழுங்காக வண்டி விட்டுருக்கேன், இந்த எபிசோடில் என்ன ஆகுதுன்னு தெரியல. அது வரை நம்ம எடுத்துகிட்டு போகிறது வரை டைனமைட்டு ரொம்ப பார்த்து எடுத்துகிட்டு போகணும். ஓகே, பிரேக் அடித்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதெல்லாம் வண்டி வராமல் இருந்தபோது நம்ம போகலாம். இப்போ வண்டியை நிறுத்திட்டு பார்க்கும்போது தான் எல்லாம் வருவானுங்க. இவ்வளோ நாள் எங்கடா இருந்தீங்க? இதுதான் கிராண்ட் ஜங்ஷனா? இன்னுமா வந்துட்டு இருக்கீங்க? ஓகே, இது இந்த காருக்கு அப்புறம் நம்ம போகிறோம். ஓகே, உள்ள போயிடுச்சு. சாப்பாடி
வந்து ஜங்ஷனில் போய் நின்று உள்ளே போகலான்னு பார்த்தா அப்போ தான் எல்லா வண்டியும் வரும். ரியல் லைஃப்ல அப்படி தான், கேம்லேயும் அப்படி தான். கேஸ் ஃபுட்டு எக்ஸிட், இப்போ பரகு சீட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம், நம்ம வயிற்றையும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ போர்டு ரொம்ப முக்கியம். ஓ, இப்போ நம்ம இந்த எக்ஸிட் தான் எடுக்க போகிறோம், ஸோ நம்மளும் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நம்ம ஓ, ஸ்ட்ரெயிட்டாக வழியே இல்லையா? இப்படிதான் இந்த ரோடு தான் நம்ம எடுத்தோம். ஸ்ட்ரெயிட்டாக ஏன் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்த மேப் டிஎல்சியோ இல்லை அடுத்த எதுனா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸ்லோ. ஓகே, யாருமே இல்லை. லாங் ட்ரெய்லர் வச்சு ஓட்டும்போது பின்னாடி இருக்கிற ட்ரெய்லர் திரும்புகிற வரைக்கும் கரெக்டாக திரும்பான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி நம்ம தலையே திருப்பணும் போல. அது வரை இந்த கண்ணாடியில் ஃபுல்லாக காமிக்கவே மாட்டேங்குது, பாதி தான் காமிக்குது. ஓகே, அப்படி இப்படின்னு பார்த்தா 8:24 ஆயிடுச்சு வரந்து சேரத்துக்கு. நம்ம எப்படி பார்த்தாலும் டைம் ஆகிடுது. கஸ்டமர் டெலிவரி எக்ஸ்பெக்டிங் டெலிவரி சூனா, நம்மனா அவ்வளோ ஸ்லோவாக வந்தோம், அடக்கான ஜாபும் எக்ஸ்பைர் ஆக போகுது. ஐ மீன் ஜாப் வந்து லேட் ஆகிட போகுது, அதுக்குள்ளே கால் பண்ணிட்டாங்க நமக்கு. ஸோ இங்கே ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிச்சிட்டு வந்துடும் கைஸ். ஸோ ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ டைனோசர் ட்ராக் மியூசியம் மாதிரி இருக்குது, டைனோசரோட பொம்மைலாம் வச்சு. ஏதோ வித்தியாசமாக இருக்குது பாருங்க, பாருங்க அங்கே டைனோசர் இருக்குது பாருங்க. நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஏன்னா அது ரியல் லைஃப்பில் இருக்கிறனால தான் இந்த மேப்லேயும் இருக்குது அந்த டைனோசர் மியூசியம். இப்போ இந்த ரைட்டு அதுக்குள்ளே நமக்கு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போகுது. எங்கேயுமே ஓ மை காட், லாஸ்ட் ட்ரெய்லர் வந்து ரோடு கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு, மண்ணுக்கு போயிடுச்சு, அது மாதிரி போகக்கூடாது. ஸோ ஜாப் எக்ஸ்பெக்ட் டைம் வந்து ஜாப் ரிமைனிங் வந்து 1 hour. போயிடுவோம், பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே ஸ்பீடாக ஜாப் எக்ஸ்பைர் ஆகிடுச்சு, ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். ரிவர் ஸ்லோவா திருப்பு. இந்த பெரிய ட்ரெய்லர் வச்சுக்கிட்டு நம்ம திருப்பதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு.
பக்கத்துலேயே ரிவர், பக்கத்துலேயே ரோடு சூப்பராக போயிட்டு இருக்கு. ட்ரெயின் ஓமை காட், ட்ரெயினை பார்த்துக்கிட்டே வண்டியை விட்டோம்ப்பா. நல்ல வேலை. ஆக்சுவலாக ட்ரெயின் வந்து எப்பவுமே லாங்காக இருக்கா ஷார்ட்டாக இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டரில் வந்து ட்ரெயின் வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தேன். நல்ல வேலை ஒன்றும் ஆகல, ட்ரெய்லருக்கு ஒன்றும் ஆகல, நம்ம வண்டிக்கு மட்டும் தான் அடி, 1% டேமேஜ். ஸோ நோ ப்ராப்ளம், உஷாராயிட்டேன். ஆனால் அந்த இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. ஸோ அப்டேட்டில் ரெடி பண்ணியிருப்பாங்கன்றதுக்காக நான் அப்டேட் ரெடி பண்ணியிருக்காங்களான்றதுக்காக நான் பார்த்தேன். ஏன்னா அமெரிக்கன் டாக்ஸி மேடரில் ட்ரெயின் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்கோ எடுத்துகிட்டு போகிற ட்ரெயினு. ஸோ அதனால செக் பண்ணேன், செக் பண்ணால் பெருசாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வண்டி எதுவுமே இங்கே விட்டேன். ஓகே, எங்கே உங்களை பார்க் பண்ணும், இங்கேயே வா. தேங்க்யூ, எதிர்க்கியே. ஸோ லைட்டாக கரெக்டாக அலைன் பண்ணி ஓகே கைஸ் வந்தாச்சு. ஹசார்ட் வார்னிங் ஆஃப் பண்ணுறேன், லைட் ஆஃப் பண்ணுறேன், வண்டியும் ஆஃப் பண்ணுறேன். வெளியே வந்துட்டேன், ட்ரெய்லரை அன்டிகப்ளிங் பண்ணிவிட்டு நம்ம லெவல் 6 போயிடுவோம் கண்டிப்பாக. அச்சீவ்மெண்ட் ப்ராக்ரஸ் நிறைய அச்சீவ்மெண்ட் வந்துருக்கு. ஓ மை காட் பாருங்கள், டிங்கு டங்கு டிங்கு டங்குன்னு எக்ஸ்பியும் மணியும் தாராளமாக வாரி வாரி விளையாண்டாங்க. இப்போ நல்லா நம்ம பார்க்கலாம், நம்ம டிரைவன் டிசன் வந்து 261 miles. இப்போ போல் நார்மலாக நம்ம கார்கோ எடுத்துகிட்டு போகிற டிஸ்டன்ஸ் தான். டைம் டேக்கன் வந்து 9 hours. இங்கே தான் ரொம்ப அடி வாங்கிச்சு, ஏன்னா நம்ம வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு, ரொம்ப ஸ்பீட் லிமிட்டுக்கு ரொம்ப அதனால் ஸ்பீட் லிமிட்டுக்கு 10 kilometers கம்மியாக தான் நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து வண்டி இன்ஜின் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ ஃபியூயல் பார்த்தீங்கன்னா 56 gallons பிடிச்சிருக்கு. ப்ளஸ் பேஸ் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 261 miles வந்து 19,202. ஸோ 430 XP-க்கும் ப்ளஸ் வந்து 19,202 கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரொஃபிஷியன்சி போனஸ் பார்த்தீங்கன்னா லெவல் 5 அதுக்கு ஒரு $930. அப்புறம் வந்து ஹாஸ்மெட், அதாவது இது ஹாஸ்மெட்டா தப்புன்னு நினைக்கிறேன், அந்த அசரஸ் கார்கோ டெலிவரி போனஸ் வந்து அசரஸ் கிளாஸ். இது வந்து ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, இல்லை மேபி நான் கூட தப்பாக சொல்லலாம் தெரியல. அசர் கிளாஸ் 1, ஸோ 90 XP, இதுக்கு எந்த மணியும் கிடையாது. ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் டெலிவரி போனஸ் ஸ்கில் ரேங்க்கு 1 இருக்கனால 930. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் டெலிவரி போனஸ் வந்து ஸ்கில் ரேங்க் 1, அது வந்து 558 ப்ளஸ் 836 XP. ட்ரெய்லர் மெனூரிங் போனஸ் 25 XP. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா $21,620 ப்ளஸ் 738 XP. இதுதான் வந்து நான் எடுத்ததில் அதிகமான மணி இந்த இந்த இதில், இந்த ப்ளே த்ரூவில் 21,620 738 XP தான் அதிகம். ஸோ கண்டினியூ கொடுக்குறேன், கண்டிப்பாக ஒன்று பிக் பண்ணோம். நான் வந்து ஹை வேலி கார்கோ அதிகப்படுத்துகிறேன். ஸோ அதுக்கப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் போவோம். ஓகே, கார்கோ டெலிவரி பண்ணியாச்சு, பண்ணி ஓகே காய்ஸ். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா இது வந்து இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சம ஒரு சீனிக் ரோடு.
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நம்ம அதிகமான பே உள்ள கார்கோ வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம். கடவுள் புண்ணியத்தில் ஒழுங்காக டெலிவரி பண்ணியிருக்கோம், எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் பண்ணாமல். ஸோ ஓகே கைஸ், உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேஸ்புக் லிங்க்கும் ட்விட்டர் லிங்க்கும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த எபிசோடுக்கான நோட்டிஃபிகேஷன் அது மூலமா வரும். சப்போஸ் உங்களுக்கு யூடியூப் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலனா. ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் எல்லோரும் பத்திரமா இருங்க. பீ சேஃப் கைஸ், பை.